Hi friends, welcome to our channel. நம்ம YouTube channelல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். கிளாஸ் 1 கிளாஸ் 2 னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படினா அந்த ரெண்டு வீடியோ பாருங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பேசிக் எல்லாமே அந்த வீடியோஸ்ல நான் சொல்லிருக்கேன். சோ இந்த வீடியோ எதுக்காக அப்படினா கிளாஸ் 2ல வந்து ஒரு சின்னதா ஒரு பேங்க் நிஃப்டி பிரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த பிரெடிக்ஷன் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு டார்கெட் ரீச் ஆயிருந்தது. சோ அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன். அப்பதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து சேரும். சரி ஓகேங்க. அதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் 2 வீடியோல பண்ண ப்ரெடிக்ஷனை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பேங்க் நிஃப்டியுடைய ஆப்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றதுக்கு வந்து நான் சிம்பிளாகவே சொல்கிறேன் சார்ட் வச்சு. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இது வந்து மேலே தான் போகும். எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய அனலைஸ் படி சொல்கிறேன். இப்போது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 22,000 இருக்குது. கண்டிப்பாக 23,100 கிராஸ் பண்ணோம் வித்தின் 1 வீக். அதாவது இன்னைக்கு டேட் என்னென்னா 17. டேட் எனக்கு தெரியல, சாரி. 17 தான் இன்னைக்கு டேட். 17 இன்னைக்கு டேட்டு 17னா மேக்ஸிமம் வந்து 25 சரிங்களா, 25 23,000 அதாவது 1000 பாயிண்ட்டு கண்டிப்பாக ஏறும். இது வந்து நான் பார்த்த உடனே சொல்கிறேன், அனலைஸ்லாம் எதுவுமே பண்ணலை. பார்த்த உடனே சொல்கிறேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால் பார்த்த உடனே சொல்ல முடியுது. ஸோ பிஃபோர் 25 கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,000 இந்த இடத்துல வந்து 23,000 கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படின்றது என்னோட அனலைஸ். சரி ஓகேங்க, அது இருக்கட்டும், அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ கால் ஆப்ஷன் புட்டுன்றது என்ன, காலுன்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஏறும் தான் நான் சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் போயிடணும். பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். புரியலன்னா தயவுசெய்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். புரியாது உங்களுக்கு இல்லைனா. ஸோ பேங்க் நிஃப்டி 23,000 வரும்னு சொன்னோம்னா 23,000 கால் ஆப்ஷன் சரிங்களா. புட் ஆப்ஷன் இருக்குது, இறங்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் போகலாம், ஆனால் வந்து ஏறும் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் 23,000 கால் ஆப்ஷனுக்கு போகிறோம். ரேட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 292 ரூபா இருக்கு. வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து 22,000 இருந்திருக்கும். ஸோ நான் பண்ண ப்ரெடிக்ஷன் படி 23,000 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 23,000 என்னைக்கு டேஸில் மார்க்கெட் ஓப்பனிங் ஆகும் போது இன்னைக்கு ரீச் ஆச்சு. ஸோ 23,122 ஹை வந்து இன்னைக்கு வந்தது. ஸோ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி மார்க்கெட் 23,000 ரீச் ஆச்சு. ஸோ இன்கேஸ் யாராவது நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பேங்க் நிஃப்டி பை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு 1000 பாயிண்ட் ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனில் வந்து நான் சொல்லியிருந்தேன் 23,252 நான் சொல்லும் போது இருந்தது. இப்போ மார்க்கெட் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா 406 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் தான், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் தான். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 23,000 கால் ஆப்ஷன் வந்து 525 வரைக்கும் போச்சு. ஸோ வந்து டபுள், 252 இருந்தது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 524 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் இன்வெஸ்ட்மெண்ட், 5,000 ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். நம்ம ஃப்ரைடே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், சாட்டர்டே சண்டே மார்க்கெட் இல்லை. ஸோ நமக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணாவது நாள் நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து எதுக்கு நான் அந்த 25 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கேண்டில் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டேஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கண்டிப்பாக டைம் எடுக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் நியர்பைல இருக்கிறதுனால 25th வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி இன்னைக்கு நம்ம டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. ஒரு சில ரெண்டு பேர் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க, அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட.
நம்ம வீடியோஸ் பார்த்து எடுக்கல. நான் வந்து டெலிகிராம் சேனல் வச்சிருக்கேன், அந்த டெலிகிராம் சேனல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன், அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துருந்தாங்க. கண்டிப்பா வந்து ஷேர் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நம்ம நல்ல பிசினஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம், கண்டிப்பா நீங்க இதை பத்தி முழுசா கத்துக்குங்க. இதை பத்தின எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பா ஃப்ரீயா கேளுங்க. நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணி விடுறேன். நீங்க இந்த பிசினஸா நீங்க கண்டிப்பா யாரா இருந்தாலுமே பிசினஸா இதை நம்ம பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you so much.